ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம புவிஸ் கிச்சனில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் என்னோட காலேஜ் மேட் ஃப்ரெண்டோட மேரேஜ் போன வீடியோவையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லோரும் அவசரமாக லஞ்சுக்கெலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் இன்றைக்கி ரெண்டு நார்த்தங்க எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு இப்போ ஈரோடு சைடெலாம் பார்த்தீங்கன்னா கொழும்பிச்சின்னு சொல்லுவாங்க, தஞ்சாவூர் சைடெலாம் வந்துட்டு நார்த்தங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு ஊறுகாய் கூட செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு நல்லா காயாக எடுத்துக்கோங்க, பழமாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருக்கும். இதை வந்துட்டு நல்லா இப்போ உள்ளங்கை வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. அழுத்தி நல்லா உருட்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த சாறு வந்துட்டு நமக்கு நல்லா ஈஸியாக நிறைய வந்துட்டு கிடைக்கும். ஸோ அது மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணி அதில் உள்ள ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அதில் உள்ள விதையெல்லாம் வந்துட்டு சேர்த்துறாதீங்க, கசப்புத்தன்மையாக இருக்கும். இப்போ ஜூஸ் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்துட்டு உடனே நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த புளிப்பு சுவை வந்துட்டு மாறாமல் இருக்கும். இப்போ சாப்பாடு நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடை சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு வரமிளகாய் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதிலையே சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஜூஸை வந்துட்டு இதிலையே ஊற்றிக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஒயிட் ரைஸு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா இதை வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ கொழும்பிச்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிட வேண்டியதுதான். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லான் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜனவரி வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்துட்டு கல்யாணம், காது குத்து, வீடு கிரக பிரவேசம் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னாவே மெயின் வந்துட்டு சாப்பாடு தான். சாப்பாடு நல்லா இருந்தால் தான் வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு வயிறு நிறைஞ்சி மனசு நிறைஞ்சி வாழ்த்திட்டு போவாங்க. அப்படிப்பட்ட சாப்பாட்டுக்கு வந்துட்டு நம்ம ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கெலாம் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேட்டரிங் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு நல்லாவே வந்துட்டு பெஸ்ட்டான கேட்டரிங் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ அவங்க பண்ணின கேட்டரிங் சர்வீஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் ஃபஸ்ட்டு பாருங்கள். கடைசியாக வந்துட்டு அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு தரேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, பார்த்ததுமே வந்துட்டு உங்களுக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஈரோட்டில் ஹிமாலயாஸ் கேட்டரிங் சர்வீஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு இந்த சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே வந்துட்டு கேட்டரிங் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் வீட்லேயே வந்துட்டு நம்ம சாப்பாடெலாம் செஞ்சுக்கிறோம். நீங்கள் வந்துட்டு பாத்திரம் மட்டும் கொடுங்க அப்படின்னாக்கா அவங்க கல்யாண் ஸ்டோர்ஸ் சொல்லிட்டு அந்த மாதிரி பாத்திரமும் சப்ளை பண்ணிகிட்ருக்குறாங்க, டோர் டெலிவரியும் பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு 1000 மெம்பருக்கு மேலே உள்ளவங்களுக்கும் சாப்பாடு செஞ்சு தராங்க.
அதே மாதிரி ரொம்பவும் கம்மியாக ஒரு 20-25 பேருக்கு கேட்டோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு நல்லாவே பெஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்துட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. அதாவது பாரம்பரிய முறையில் தலவாழை இலை போட்டு சாப்பாடு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. ரொம்பவே ட்ரெண்டிங்காக பஃபே சிஸ்டம் மாதிரியும் அதுவும் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு என்ன வேணுமோ, நம்ம என்ன மெனு கேட்குறோமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்களும் வந்துட்டு மெனு ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்துட்டு நம்ம வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. எனக்கு வந்துட்டு அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் அண்டு நீட்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பார்த்ததுமே நமக்கு வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. நம்மளை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே ரிச்சாக இருக்குது. இந்த சர்வீஸ் பண்ணுறவங்களுடைய ஓனர் பேர் பார்த்திங்கனாக்கா மிஸ்டர் K.Arun. அவங்களுடைய விசிட்டிங் கார்டு ப்ளஸ் அட்ரஸ் எல்லாமே வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க அவங்கள வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிவிட்டு மேலும் வேணுங்கிற டீட்டெயில்ஸை வந்துட்டு வாங்கிக்கோங்க. வாங்க இப்போ என்னோட காலேஜ் மேட் ஃப்ரெண்டோட மேரேஜ் வீடியோஸ் பார்க்கலாம். மேரேஜ் மார்னிங் கிளம்பலான்னு பார்த்தாக்கா இந்த மாதிரி தான் மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு, நிற்கவே இல்லை. நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டும் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், மழை நிற்கும் போகலாம் அப்படின்ட்டு நிற்கவே இல்லை. சரின்ட்டு கொடை பிடிச்சிட்டு வண்டியிலே போயிட்டோம். இதனால் பார்த்தீங்கனாக்கா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வரவே இல்லை. ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு ரொம்பவே மிஸ் பண்ணோம். கொஞ்சம் பேர் மட்டும்தான் போயிருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த சாரீ தான் வியர் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாகிராம்லலாம் போஸ்ட் போட்டிருந்தேன், எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. செலிக்குட்டி எப்போதுமே சேட்டை பண்ணுறாள், ஆனால் அந்த அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சமத்தாக இருந்தான். துரு துருன்னு இருப்பான், ஆனால் அந்த அன்னைக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருந்தான். யாராவது கேள்வி கேட்டால் மட்டும்தான் பேசுகிற மாதிரி இருந்தான். ஒரு ஹாய் சொல்லடா அப்படிங்கிற அதுக்கு கூட சொல்லவே இல்லை. ரொம்ப காமாக ரொம்ப சைலண்ட்டாக இருந்தான். ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் மீட் பண்ணதுனால கொஞ்சம் நேரம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த டைமில் வந்துட்டு பொண்ணு வந்துட்டு அழுதுட்டு இருந்துச்சு. ஸோ அதான் வந்துட்டு நாங்கள் அந்த டிவியில் பார்த்துட்டு இருக்கும் போது எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். எவ்வளோ பெரிய அயன் லேடியாக இருந்தாலும் இந்த மூமெண்ட்டுன்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் எமோஷ்னலான ஸ்டேஜாக தான் இருக்கும். யாருமே வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணாதவங்க இருக்கவே முடியாது. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் அப்புறம் செல்ஃபீஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம். போய் கிஃப்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் அப்புறம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். செலிக்குட்டி பாருங்க, அவங்க அப்பா ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க விடாமல் ஃபோட்டோக்கு அடிச்சிட்டு இருந்தான். இந்த குத்து விளக்கு தான் வந்துட்டு நாங்கள் கிஃப்ட் பண்ணியிருந்தோம். எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட போகலான்ட்டு சாப்பிட போயிருந்தோம். சார் நீங்கள் மட்டும் க்ளோஸ் அப்ல பாவம் இவதான் வந்துட்டு பையனுக்கு சாப்பாடு ஊட்ட முடியாம கஷ்டப்பட்டு ஊட்டிட்டு இருந்தா. அந்த குழந்தை சாப்பிடவே மாட்டேன்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கனாக்கா இட்லி பொங்கல் பூரி ஊத்தாப்பம் அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா அசோகா அல்வா வச்சுருந்தாங்க. தஞ்சாவூருக்கு அப்புறம் வந்துட்டு ஈரோட்டில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் அசோகா அல்வா வந்துட்டு மேரேஜில் சாப்பிட்றேன். பார்த்ததுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அந்த வெளியில் வந்துட்டு ரிசப்ஷனில் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கலருக்கு அந்த இது செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் அதுக்குள்ளேயே பயங்கரமாக கலாய்ச்சிட்டே இருந்தார். ஸோ நல்லா வந்துட்டு ஜாலியாக எல்லாம் சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
எங்கள் பேட்ச்லேயே இன்னும் இந்த ஒரு பையனுக்கு மட்டும்தான் மேரேஜ் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் மேரேஜ் வீடியோ வந்துட்டு இவனுந்து தான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பர்டிகுலராக எனக்கு இந்த ஃபோட்டோ மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் புவிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அதே வரைக்கும் பாய்.